ஆஸ்திரேலியாவில் நடுவானில் பறந்த விமானத்தில் பெரும் கலவரம். அவசரமாக விமானம் தரையிறக்கம். ஆஸ்திரேலியாவில் நடுவானில் பயணிகளிடையே ஏற்பட்ட மோதலால் விமானம் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டு கிளம்பிய பின் மீண்டும் மோதிக்கொண்ட பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் கெய்ன்ஸ் நகரிலிருந்து வடக்கு பிரதேசத்தில் உள்ள குரூட் எய்ட்லான் நகரை நோக்கி விமானம் ஒன்று பறந்து சென்று கொண்டிருந்த போது நடுவானில் பயணிகள் சிலர் மோதிக்கொண்டனர். இதனால் சக பயணிகள் அச்சமடைந்தனர். இதில் பெண் பயணி ஒருவர் போத்தல் ஒன்றை எடுத்து மற்றொருவர் மீது தாக்க சென்றுள்ளார். இந்த காணொலியும் சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக விமானம் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பியிருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த பெண் பயணி மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் விமான பயணத்திலிருந்து நீக்கப்பட்டு கீழே இறக்கிவிடப்பட்டார். விமான ஊழியர் அளித்த பாதுகாப்பு விதிகளுக்கான அறிவுறுத்தலை மீறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் அந்த பெண்ணை விட்டுவிட்டு பிற பயணிகளுடன் விமானம் மீண்டும் பறந்தது. ஆனால் அதே பயணிகள் மீண்டும் தங்களது சண்டையை தொடர்ந்திருக்கின்றனர். வாக்குவாதத்தில் தொடங்கி கைகலப்பில் முடிந்ததில் விமானத்தில் உள்ளே இருந்த ஜன்னல் பகுதி உடைந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து விமானம் ஆலியாங்குலா பகுதியில் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. பயணிகள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். உள்நோக்கத்துடன் பிறருக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சித்தல், சொத்துக்களுக்கு பாதிப்பு, ஒழுங்கற்ற நடத்தை, வன்முறை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 23 வயது நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. இதே வயதுடைய மற்றும் ஒரு பெண் மீதும் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல் உட்பட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. 22 வயது நபர் மீது போதைப்பொருள் விநியோகம், பதுக்கி வைத்தல், தடை செய்யப்பட்ட பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.